இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே பச்சமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நலமா இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எல்லாமல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது மாத ராசி பலன்கள் வரிசையிலே 2022 டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் உங்களுக்கு பூரண மனநிறைவோடு மன சந்தோஷத்தோடு நீங்கள் வாழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன். இந்த மாதத்துடைய கிரக சூழ்நிலைகளே நம்ம பார்ப்போம். மேஷத்திலே மாயாவி ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ரிஷபத்திலே செவ்வாய் பகவான் வக்கர நிலையிலே அமர்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு துலா ராசியிலே ஞான காரகன் கேது பகவான் வீற்றிருக்கிறார். விருச்சிகத்திலே முதல் 15 ஒரு கார்த்திகை மாசம் இல்லையா, அதனால் முதல் 15 சூரிய பகவான் விருச்சிகத்தில் இருக்கார். அடுத்த 15 மார்கழி மாசம் ஆரம்பிச்சிருங்கிறதுனாலே சூரிய பகவான் தனுசு ராசிக்கு பிரவேசம் செய்வார். இந்த மாதத்திலே அங்கே புதன் பகவானும் சுக்கர பகவானும் தனுசு ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள். சனி பகவான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் மகர ராசியிலே ஆட்சி நிலையிலே அமர்ந்திருக்கிறார். மாதத்துடைய துவக்க நாளிலே சதய நட்சத்திரத்திலே கும்பராசியிலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார். மீன ராசியிலே குரு பகவான் ஆட்சி நிலையிலே இருக்கிறார். இந்த கிரகநிலைகளை பார்க்கிற போது மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், 2 கிரகங்கள் ஆட்சி நிலையிலே இருக்கின்றன. ஒன்று சனி பகவான் ஆட்சி நிலையிலே இருக்கார், இன்னொன்று குரு பகவான் ஆட்சி நிலையிலே இருக்கிறார். இது ரெண்டும் முக்கியமானது. ராகு கேதுக்கள் கடந்த மாதங்களில் எப்படி இருந்தார்களோ அப்படி அதே பொசிஷன்ல தான் ராகு கேதுடைய பொசிஷன். செவ்வாய் பகவான் வக்கரமடைஞ்சிருக்கார், அவர் வந்து வக்கரமடைஞ்சிருக்கார் ஆல்ரெடி, அவர் ரிஷபராசியில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இது எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய நிகழ்வை வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டே வரோம். அது பல பேர் தொகுத்து வச்சுக்கிறோம், ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு சொல்ற ரொம்ப சந்தோஷம். இதுல இந்த கிரக நிலைகள்ல இது இந்த மாதத்துடைய நிறைவான மாதம் சொல்றோம். இந்த மாதத்துல பல மாற்றங்களை பலர் சந்திக்க இருக்கிறார்கள் அப்படின்னு கிரக நிலைகள் சுட்டி காட்டுகின்றன. அதை போல அந்த குரு பகவான் ஆட்சி நிலையாக இருப்பது என்பது ஒரு நல்ல நிலை, அது இப்போ இருந்துருக்கு, அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போ இப்போ நம்ம வந்து 12 ராசிக்காரர்களுக்கு உள்ள விஷயங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லா நன்மையையும் பெருகுவதற்கு அந்த இறைவன் அனுக்கிரகம் புரியும். ஒரு அற்புதமான மாதமாக அமையட்டும். இதில் சனி பெயர்ச்சி, இந்த புது வருஷம் 2023 ஆரம்பித்தவுடனே சனி பெயர்ச்சி வந்துடும். சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பராசிக்கு பிரவேசமாகிறார் 17 அதை பற்றி மிக விரிவாக நம்முடைய சேனலில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படின்னு நான் வழங்கியிருக்கேன். அதே போல மற்ற சேனல்களையும் நீங்கள் பார்க்கலாம். சனி பகவானை பற்றி அதிர்ஷ்டம் தரக்கூடிய சனி பகவானுடைய பலன்கள், அதை பற்றி உங்களுக்கு நம்ம பேசியிருக்கோம். பல குரூப் டிஸ்கஷன்ல உங்களுக்கு நான் சனி பெயர்ச்சியை பற்றி பேசியிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய ஸ்வஸ்திக் டிவிலேயே பார்த்து ஒவ்வொரு
இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி புது வருஷத்து பலன்கள் சொல்லியிருக்கேன், போய் பாருங்க, பயனுள்ளதாக இருக்கட்டும், உங்களுக்கு நிறைந்த பயனை வாழ்க்கையில் தரட்டும். எனது அருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய அனுக்கிரகம் எந்த மிதுன ராசிக்காரர் ஜாதகத்தில் நல்லா இருக்கோ அவர்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு. எப்பவுமே இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்காரர்கள்னாலே அவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், அந்த புதன் பகவான் ஜாதகத்துல நல்ல சூழ்நிலையில இருக்கணும். இப்ப நம்மள பலருக்கு வந்து ஒரு வாழ்க்கையில சில நேரம் பிரச்சனைகள் வருகிற போது, ஒரு அஷ்டமத்து சனி வருது, ஒரு ப்ராப்ளங்கள் வரும், பயப்படுறோம், சனி பகவான் வந்தாலே நமக்கு அந்த பிரச்சனையை கொடுப்பாருன்னு. அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இவ்வளவுக்கும் சனி பகவான் நண்பன், மிதுன ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதனுக்கு சனி நண்பன். அதாவது அஷ்டமத்து சனி காலத்தில் நீங்க அவமானப்பட்டீங்க, நிறைய பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டிருக்கீங்க, எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அந்த சனி பகவானே உங்களுக்கு நன்மையை தரப்போறார். எப்படின்னா, ஜனவரி மாதம் அவர் வந்து டிரான்சிட் ஆகிறார் கும்பத்துக்கு, அதுலேருந்து நன்மையை தருவார். அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் தான் மிகச்சிறந்த நன்மையை தரக்கூடியவர். அந்த நன்மையை நம்ம பக்கத்தில் இழுத்துக்கணும், ஆகர்ஷணம் பண்ணணும். அந்த புதன் பகவானை நம்ம ஆகர்ஷணம் பண்ணிட்டா புதன ராசிக்காரர்கள் ரொம்ப ஜெயிக்க முடியும். எப்படி ஆகர்ஷணம் பண்ணிக்கிறது அப்படின்னா, அடிக்கடி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போகணும். அந்த பெருமாள் கோயில்ல நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வழிபடலாம். ஒரு அந்த ஒண்ணுமே முடியலையா, சும்மா உட்கார்ந்துருந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருந்து பெருமாளை மனதார வழிபடலாம். அப்படி வழிபட என்ன கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரிய சக்சஸ் அமையும். ஒரு வியாபார விஷயமா இருக்கட்டும், மிதுன ராசிக்காரங்களா நல்ல வியாபாரம் பண்ண முடியும். அதே மாதிரி பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப நல்லா இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. இது எல்லாமே ஜாதகத்துல புதன் இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. அப்போ இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா, இப்ப புதன் உங்களுக்கு சப்தம ஸ்தானத்துல இருந்து ராசியை பார்க்கிறார், அது ஒரு வலிமை தான். அப்போ கடல் கடந்து செல்வதற்கு வாய்ப்பு வரும். வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. எந்தெந்த முதன ராசிக்காரர்கள் ஃபாரின் தொடர்பு விரும்புறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்ல மாதம். இப்போ பிஸ்னஸ்லயே நீங்க வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க, கடந்த சில மாதங்களா போதிய வருமானம் இல்லை, ஒரு ஃப்ளக்சுவேட்டட் இன்கம்மாக தான் எனக்கு இருக்கு, அதுதான் உண்மை மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இவ புதனுடைய அனுக்கிரகமும் கிடைக்கிறது, சுக்கரனுடைய அனுக்கிரகமும் கிடைக்கிறது, இது வந்து வருமானத்தை பெருக்கும். இப்போ அதே மாதிரி குரு பகவான் வந்து போன மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்கரமாக இருந்தார், இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். ஸோ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வருமானம் பெருகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அது நீங்கள் கண்கூடாவே பார்ப்பீங்க. இப்போ நிறைய உங்களுக்கு ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க வருமானம் பெறுகிறத இந்த மாதம் கண்கூடா பார்க்க போறீங்க, அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ மாணவர்களுக்கு இந்த கல்வி, உயர்கல்வி வாய்ப்புகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்கும். அது மிதுன ராசி மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும், மிதுன ராசி பேரண்ட்ஸும் ஃபீல் பண்ணுவீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஹையர் எஜுகேஷன் இப்போ வந்து அமையும், அது உங்க எதிர்பார்க்கிறாப்புல ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் இப்போ கூடி வரும், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த புதன் சுக்கரனுடைய இணைவு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையை கொண்டு வந்து தரும். ராசி அதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் இணைகிறார்கள். சார், பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ புண்ணியமும் நம்மளுடைய உணவு முறையும் கலந்துதான் நம்முடைய உணர்வுகளாக மாறுகிறது. அதை புரிஞ்சுக்கணும், நம்முடைய பூர்வ புண்ணியம் நம்மளுடைய உணவு முறை ரெண்டும் இருக்கு. இந்த ரெண்டும் தான் நம்ம வாழ்க்கையை பல விஷயங்கள் கொண்டு போகிறது. இப்போ பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் நல்லா இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் மிகச்சிறந்த லாபங்களை, சந்தோஷங்களை வாழ்க்கையில கொண்டு வந்து தரும். இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பீங்க, உங்கள் குடும்பத்திலேயே வந்து மூதாதையர் வழிபாடு பண்ணுவதற்கு இப்போ முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, அது வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் இப்போ விலகும், குலதெய்வ வழிபாடுனால் நடக்கும்.
ஏழில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசி அதிபதியோடு இணைஞ்சிருக்கிறதுனால இப்போ வந்து நல்ல சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பது அப்படிங்கிறது மிதுனராசிக்காரங்களுக்கு இருக்க போகிறது. சரிங்களா? இப்போ இளைய சகோதரியோடு மட்டும் சில கருத்து மாறுபாடுகள் வரலாம். உங்களை விட இளையவர்களோடு அந்த கருத்து மாறுபாடு அவாய்ட் பண்ணுறதும் இப்போ ரொம்ப முக்கியம். ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். அந்த சூரியன் யாருன்னா மூன்று குறியவர் ஆறாம் இடத்துல இருக்கார். அப்போது வேலை ரீதியான ஒரு இன்டர்வியூ அதை அட்டன் பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ரொம்ப சாதகமான சூழ்நிலைகள் அமையும். அலைந்து திரிந்து தொழில் செய்கிறவங்க, மாடலிங் துறையில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மாடலிங் துறையில் இருக்கிறவங்க, ஏழில் சுக்கரன் நல்லா இருக்கு பாருங்க, மாடலிங் துறையில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ மெடிக்கல் ட்ரிப்புக்கெல்லாம் நல்ல ஒரு கான்டெக்ட் இப்போ டெவலப் ஆயிரும். இவர் இரண்டு கூடிய சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து மாதத்தை துவக்குகிறார். ஆகவே வெளிநாட்டு மூலம் வரக்கூடிய வருமானம் வரும், நல்ல புகழ் வரும், நல்ல வாழ்க்கை நடத்துவதற்குரிய எல்லா அம்சங்களும் அமையும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தை பற்றி பிளான் பண்ணுறீங்க, என்ன பிளான் பண்ணினாலும் அதுக்கேற்ற பொருளாதார வசதி இப்போ உங்களுக்கு இல்லை. நல்லா கொண்டு வரணும்னு நினச்சாலும் பொருளாதார வசதி வந்து கம்மியாக இருக்குது. அப்படின்னா இப்போ அந்த பொருளாதார வசதிகள், தேவையான வசதிகள் உருவாக தொடங்கிடும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பொருளாதார வசதிகள் உருவாக தொடங்கிடும். உங்கள் மகளுக்கே ஒரு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு தேவையான பொருளாதார வசதி வேண்டியிருக்கு. அப்படின்னா இப்போ மெல்ல பொருளாதார வசதி அமைய தொடங்கிடும். அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. லாபத்தில் ராகு பகவான் இருக்கார். இந்த ராகு பகவான் வந்து நம்மளுடைய முன்னேற்றத்தில் ஒரு வெகுவான பங்கு, அவருடைய பங்கு இருக்கு. எப்பவுமே என்ன பண்ணணும்னா இந்த மிதுனராசிக்காரங்க இந்த லாபத்தில் ராகு துர்க்கையை போய் கும்பிடணும். அதுவும் செவ்வாய்க்கிழமை மதியானம் 3-4 துர்க்கையை கும்பிடணும். நாங்கள் ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல, ஈவினிங் அவர்ஸில் போய் துர்க்கையை கும்பிடுங்க. அப்படி செவ்வாய்க்கிழமைகளை கும்பிட்டுட்டு வந்தால் உங்கள் ப்ரொமோஷன் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். ஃபினான்ஷியலாக இந்த ராகு வெற்றியை தருவார். இப்போ குரு வக்கரமாக இருந்ததுனால உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சில தடைகள் இருந்தது, இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ உங்களுக்கு எல்லாமே ஃபினான்ஷியலாக வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். செவ்வாய் 12 இடத்துல இருக்கார், இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சகோதரர்களால் விரயம் ஏற்படலாம், அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்கலாம், அவங்க வழியில் உங்களுக்கு செலவுகள் இருக்கலாம். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் செலவுகள் வரலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம்னா என்ன, நீங்கள் வாங்கி வைக்கிற சொத்தில் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். சொத்து சம்பந்தமான நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மிதுனராசிக்காரங்க இந்த மாதம் அறவே தவிர்த்து விடுதல் அவர்களுக்கு நல்லது. அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்போ போய் நான் புதுசாக சொத்து வாங்கினேன் அப்படின்னு வாங்கக்கூடாது. விரயமாகக்கூடிய அமைப்பு தான் இப்போ இருக்குங்கிறதுனால எச்சரிக்கையாக இருங்க. ஆஃபீஸ் கோயர்ஸுக்கு நிலைமைகள் நல்லா இருக்கு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ்னு ஒரு வளர்ச்சியை இப்போ காட்டுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் உங்களுக்கு வந்து உயர் படிப்புக்காக நாங்கள் வெளிநாடு போகணும், அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அருமையாக கூடி வருது. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ இந்த மாதம்ங்கிறது உங்களுடைய அடுத்த ஆண்டு நிறைய வெற்றிகளை மிதுனராசிக்காரங்க பெறப்போறீங்க. 2023 வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. இதை பற்றி வந்து நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 2023 ஆண்டில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அடித்தளமாக மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமையுது. ஸோ நீங்கள் உங்கள் வெற்றியின் தொடக்கம் எழுதப்படக்கூடிய நல்லதொரு மாதம் இந்த மாதம். என தருமை நேயர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான மாத பலன்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சம் நடக்குதோ அதை பொறுத்து தான் எல்லா பலன்களும் நடைபெறும். உங்களுக்கு அப்படி ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி வாஸ்து ஆலோசனை வேணும், நியூமராலஜி படி உங்கள் நிறுவனங்களுக்கோ உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ பேர் வைக்கணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். திருமண பொருத்தம் பார்க்கணும், சுப முகூர்த்தம் குறிக்கணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனைக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வாராகி அம்மன் அருள்வாக்கு.